Hi students, welcome to the Academy. So, video is a group for exam. அப்ப படிக்கிறது கரெக்டா ஞாபகம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதை முதல் கேள்வியே கேட்குறீங்க ரெண்டாவது கேள்விக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் நம்ம படிக்கிறதெல்லாம் கரெக்டாக எக்ஸாமுக்கு வந்துருமா சார் இந்த ரெண்டு கேள்விகள் கேட்குறீங்க இந்த ரெண்டு கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மாதிரி பதில் சொல்கிறேன் இதை தாண்டி இந்த 150 நாள் நம்மளோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையுமே நான் இந்த வீடியோ சொல்கிறேன் அதனால் இந்த வீடியோ கடைசியில் இப்போ பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிற எல்லாருமே இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்கான லைஃபாக இருக்கும் கரெக்டாக பாருங்கள் அதே மாதிரி வீடியோ கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம அகாடமியில குரூப் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சஸ் போயிட்டு இருக்கு ஸோ குரூப் 4 ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 490 ரூபாய் ஃபீஸ் போட்டிருக்கோம் இதுல திட்டத்தட்ட 150 மேற்பட டெஸ்ட் கவர் ஆக போகுது குரூப் 4 ஆன்லைன் கோர்ஸ்க்கு ஃபீஸ் 1499 போட்டிருக்கோம் இதுல 150 மேற்பட டெஸ்ட் 150 மேற்பட கிளாஸஸ் கொடுக்க போறோம் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 நம்பர்ல எதனா ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் புரியுதா 8256 வரீங்க 4337 ஓகே இந்த 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே இப்போ குரூப் 4 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் தமிழில் 100 கேள்வி மேக்ஸ் 25 கேள்வி ஜிஎஸ்டி 75 கேள்வி அப்படின்ட்டு புரியுதா அதை தாண்டி நான் ஸ்டார்டிங்கில் 2 கேள்வி கேட்டேன்ல அதான் நீங்கள் கேட்டதாக சொன்னது அதில் முதல் கேள்வி சார் நான் படிக்கிறது இன்னைக்கு ஞாபகம் இருக்கு ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு மறக்குது சார் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி தெளிவாக படித்து அதை ஃபுல்லாக 2 வாட்டி ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதும் ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து ரிவிஷனே நீங்கள் 2 வாட்டி பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு மறக்காது இதை தாண்டி படிக்கிற விஷயங்கள் கேள்விக்கு அதாவது எக்ஸாமுக்கு வருமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே படிச்சிட்டோம்னா அதை தாண்டி கேள்வி வராது இல்லையா ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேருந்து கேள்வி வரப்போது ஸ்கூல் புக்கை தாண்டி அதை பற்றின கொஞ்சம் இன்டெப்த்தான விஷயங்கள் கேட்க போகிறாங்க அப்போ நீங்கள் சிலபஸ் வைஸ் எடுத்துக்கிட்டு அந்த சிலபஸில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாலே அப்புறம் எப்படி நமக்கு படித்தது இல்லாமல் வரும் ஏன் சிலபஸை தாண்டி வெளியில் கேட்க போகிறது இல்லைல்ல ஏன்னா அமெரிக்காவோட வரலாறோ இங்கிலாந்தோட வரலாறோ நம்மள்ட்ட கேட்க போகிறாங்க நம்மள்ட்ட கொடுத்துருக்கிறது டிஎன்பிசி சிலபஸ் அந்த சிலபஸ்ல தான் கேள்வி வரப்போகுது அப்போ சிலபஸை தெளிவாக படிச்சுட்டு அதில் தான் கேள்வி வரப்போகுது அப்போ நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிங்கன்னா மறக்காது இதை தாண்டி சிலபஸை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுதான் எக்ஸாமுக்கு வரப்போகுது அந்த 2 கேள்விக்கான பதில் கிடைச்சாச்சு இன்னொரு விஷயம் இப்போ இந்த 150 நாள் நம்ம என்ன பண்ணணும் ஏன்னா ரொம்ப பேர் சொல்கிற முத ஒரே விஷயம் சார் எனக்கு பயமாக இருக்கு சார் அப்படின்றீங்க முதல் பயப்படாது இந்த 150 நாள் நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 கேள்வி கேட்குறாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு 95க்கு மேலே போக வேண்டியது அவசியம் மேக்ஸில் 25 கேள்வி கேட்குறாங்க நீங்கள் 20+ போக வேண்டியது அவசியம் ஜிஎஸ்ஐ 75 கேள்வி கேட்குறாங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 55க்கு மேலேயாவது போகணும் இதை சும்மா கூட்டி பாருங்களே 95 20 105 115 120 170 எல்லாருமே சொல்கிறது குரூப் 4ல குறைஞ்சபட்சம் நீங்கள் 170 பார்த்தா தெரியும் ஆகா தமிழில் 100க்கு 95 25 20க்கு மேலே நல்ல மார்க்காக இருக்கே அப்படின்னு தோணும் ஆனால் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 தான் வருது 170 அப்படிங்கிறது ஒரு குரூப் 4 ஆஸ்பிரண்ட்டுக்கு பேசிக்காக தேவைப்படுது அப்போ நம்ம இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணாலே 170 தான் வந்து பயமுத்ததுக்காக சொல்ல ஃபேக்ட் இதுதான் அப்போ ஒரு சில பேர் சொல்கிறது சார் நான் தமிழ் வந்து படிப்பேன் ஆனால் என்னால் 95க்கு மேலே தான் எப்படி சார் அப்படின்னா நீங்கள் மேக்ஸில் 25க்கு 75 எடுத்து ஜிஎஸ்சில் 75க்கு 70 எடுத்தீங்கன்னா தமிழை வேணால் விட்டுக்கோங்க அது முடியுமா முடியாது அதேமாதிரி எல்லாருமே சொல்கிறது சார் எனக்கு மேக்ஸ்லாம் வராது சார் 20க்கு மேலே என்னால் எடுக்க முடியாது சார் அப்படின்றீங்க உங்களால் 20க்கு மேலே எடுக்க முடியல அப்படின்னா தமிழில் நீங்கள் 100க்கு 100 போட்டாகணும் ஜிஎஸ்சில் 75க்கு 70 போகணும் முடியுமா சில பேர் சொல்ற சார் நான் தமிழ் மேக்ஸ் படிச்சிடுறேன் ஜிஎஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் மேக்ஸில் 25 போகணும் தமிழில் 100க்கு 100 போகணும் முடியுமா அப்போ இதுதாங்க ஃபேக்ட்டு இதுதான் நிலவரம் அப்போ நம்ம இனிமேட்டுக்கு மேக்ஸ் வரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஜிஎஸ் வீக் சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது சார் எனக்கு தமிழ் வராதுன்னு சார் சொல்லக்கூடாது மூணுமே நமக்கு வந்தாகணும் மூணுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மூணுலேயுமே மார்க் எடுத்தாகணும் இப்போ நீங்கள் 95க்கு மேலே போகிறீங்க ஒரு 98 20க்கு மேலே போகிறீங்க ஒரு 23 55க்கு மேலே போகிறீங்க ஒரு 60 இப்படி போகிறீங்க நீங்களே கூட்டி பாருங்க இப்போ கூட்டி பாருங்க 98 60 158 161 181 வரைக்கும் உங்களுக்கு போகும் இதை போனீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் ரேங்க் வரலாம் புரியுதா ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்று விட்டிங்கனாலுமே மார்க் ரொம்ப குறைஞ்சி போயிடும் அப்போ இதுதான் இங்கே ஃபேக்ட்டு ஸோ இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அடுத்த 150 நாள் நம்மளோட டார்கெட் இது தான் தமிழில் 95க்கு மேலே மேக்ஸில் 20க்கு மேலே ஜிஎஸ்சில் 55க்கு மேலே எடுத்தே ஆகணும் புரியுதா ஸோ இதை இந்த அடுத்த 150 நாள் நம்மளோட ஒரே ஃபோக்கஸ் இது தான் இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது மூணுமே ஃபோக்கஸ் பண்ணணும்
அப்ப பாருங்க 95 20 55ங்கிறது நல்ல மார்க்கு, அதை சேர்த்தாலே 170 தான் வருது. ஆனா 170ங்கிறது குரூப் 4 அசைன்மெண்ட்க்கு மினிமமா தேவைப்படுற மார்க்கா இருக்கு. அப்ப நீங்க இதுக்கு மேல போகணும், போய் ஒரு 180னா சேஃப். அப்ப அடுத்த 150 நாள் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா குரூப் 4க்கு இப்படிதான் இருக்க போகுது. நம்ம கேட்கல பேச்சஸ் போயிட்டு இருக்கு, ஜாயின் பண்ணினா இதை நாங்கள் உங்களுக்கு எடுக்க வச்சிருவோம். இல்ல என்னால அமௌண்ட் பே பண்ண முடியாது சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலயுமே உங்களுக்கு எடுக்க வச்சிருக்கோம். புரியுதா? நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களால மார்க் எடுக்க முடியும். அதை தாண்டி வீடியோ முடிக்கிற மாதிரி திரும்ப சொல்லிக்கிறேன், குரூப் 4க்கு ஆன்லைன் டெஸ்ட் போயிட்டு ஃபீஸ் 499, ஆன்லைன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் 1499. ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.